பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கும் நம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க எடுத்துக்கொண்ட பகுதி மார்க் எழுதின சுவிசேஷம் 12:30. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. Mark 12:30. And you shall love the Lord your God with all your heart, with all your soul, with all your mind, and with all your strength. This is the first commandment. பாருங்கள், தேவன் கொடுத்த பிரதான கட்டளை நம் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு மனதோடு முழு பலத்தோடு அன்பு கூற வேண்டுமா? தேவன் அதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அந்த அன்பை நாம் அவருக்கு காண்பிக்க வேண்டும் என்று முதலாவது அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்மேல் வைத்த அன்பை சிலுவையிலே காண்பித்தார். ஒரு மனிதன் தேவன் மேல் அன்பு கூற அவன் சிலுவையை பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, என்னுடைய பாவங்களுக்காக, என்னுடைய துரோகங்களுக்காக, என்னுடைய சாபங்களுக்காக பாவமே அறியாத இயேசு ரட்சகர் தேவகுமாரன் சிலுவையிலே பலியானாரே, அவர் என்மேல் வைத்த அன்புக்கு ஈடாய் நான் என்னத்தை செலுத்துவேன் என்று சொல்லி அவர் அன்பை உணர்ந்து புரிந்து கொண்ட நாம் அந்த அன்பை அவருக்கு வெளிப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே தான் தேவனுடைய எதிர்பார்ப்பு நியாயமானது. பிரியமானவர்களே, அவர் நம்மை முந்தி அன்பு கூர்ந்திருக்கிறார். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, நாம் தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பை சற்று யோசித்து பார்ப்போம். எல்லா காரியத்திலும் முழு இருதயத்தோடு முழு மனதோடு முழு பலத்தோடு அவரிடத்தில் அன்பு கூறுகிறோமா? இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம், நாம் பாடின பாடலின்படி, ஆண்டவரே உம்மை நேசிப்பேன், அப்பா உம்மை நேசிப்பேன், கர்த்தரை முழு இருதயத்தோடு நேசிப்பேன், முழு பலத்தோடு நேசிப்பேன். முழு பலத்தோடு என்றால் என்ன? நாம் தேவனுக்கு கீழ்ப்படிய நாம் முழு பலத்தோடு கீழ்ப்படிய வேண்டுமா? சில நேரங்களில் நாம் தடுமாறுவோம் தேவனுடைய சித்தத்தை செய்ய. காரணம் என்ன தெரியுங்களா? நாம் முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு அந்த காரியத்தை செய்ய முயற்சித்திருக்க மாட்டோம். இன்றைக்கும் கூட ஒரு தீர்மானம் எடுப்போம், ஆண்டவரே என் வாழ்க்கையில உம்முடைய சித்தத்தை செய்ய ஆண்டவரே நான் முழு பலத்தோடு முழு மனதோடு நான் முயல்வேன் என்று சொல்லுவோம். பாருங்கள், தேவனை நேசிக்கிறவர்கள் அவரை தேடுவார்களா? வேதம் சொல்கிறது, உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் தேடும் போது அவரை கண்டடைவாய் என்று உபாகமம் 4:29 சொல்கிறது. ஆம், இன்றைக்கு நாம் தேவனிடத்தில் சொல்வோம், ஆண்டவரே நான் முழு இருதயத்தோடு உம்மை நேசிக்கிறதற்கு ஆதாரமாக அடையாளமாக உம்மை நான் தேடுவேன், அப்பா என் ஜெபத்தில் உம்மை தேடுவேன், உன்னுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவேன் என்று சொல்வோம். பக்தனாகிய பேதுருவை இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு சந்திக்கிறார். அப்பொழுது அவரை பார்த்து கேட்கிறார், பேதுருவே என்மேல் நீ அன்பாயிருக்கிறாயா என்று கேட்கிறார். அதில் ஒரு வார்த்தை சொல்கிறார், இவர்களிலும் அதிகமாய் என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்று யோவான் 21:15-16 வசனங்களில் சொல்லுகிறார். அப்பொழுது பேதுரு சொல்லுகிறார், நான் உண்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே, உண்மை நேசிக்கிறேன். இன்றைக்கும் அதே வார்த்தையை நாம் தேவனிடத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே சிலுவையில் நீர் என்மேல் வைத்த அன்பை காண்பித்தீர், நான் உம்மை நேசிப்பேன் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்துவோம். ஜெபம் பண்ணுவோமா? பரலோக பிதாவை, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உம்முடைய அன்பு பிரவாகித்து வரட்டும். சுவாமி, உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த அன்பை உமக்கு செலுத்த எங்களுக்கு கிருபை தார். உலக மாமிசம் பிசாசு எங்களை இச்சித்தாலும் மேல் இருக்கிற அன்பை விட்டு விலகாத ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தாரும். எல்லா சூழ்நிலையும் உம்மை நேசித்து உம்முடைய சித்தத்தை செய்ய எங்களுக்கு கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.